இன்றைக்கு மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்ய போகின்றது மேஷ ராசிக்கு 11வது வீட்டில் குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கின்றார் 11வது வீடு வந்து லாபஸ்தானம்னு உங்களுக்கு தெரியும் அப்ப குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தார் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபங்கள் கிடைக்கும் என்பதை ஆழமாக புரிந்துகொள்ளுங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் போன சில காலங்களில் நம்பிக்கை அற்றவர்களால நம்பிக்கை அற்றவர்களாக உங்கள் மேல் உங்களுக்கே நம்பிக்கை குறைந்து காணப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ லாபஸ்தானத்தில் குருவாரதனால கண்டிப்பாக தன்னம்பிக்கை உடையவர்களாக காணப்படுவீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பல திட்டங்களை தீட்டியிருப்பீர்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஆனால் திட்டங்கள் எல்லாம் திட்டமாகவே இருந்ததே ஒழிய அந்த திட்டங்கள் நிறைவேறவில்லை அதுக்கு காரணம் குரு பலன் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஆனால் இப்போ குரு மாறிட்டார் லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைச்சீங்களோ திட்டமிட்டீங்களோ அந்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கும் பல விஷயத்தை முயன்று தோற்று போயிருப்பீர்கள் ஆனால் இப்போளுடைய உங்களுடைய முயற்சிகள் அது தொழில் சம்பந்தமான முயற்சியாக இருக்கலாம் கல்வி சம்பந்தமான முயற்சியாக இருக்கலாம் வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருக்கக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் முயற்சிகளில் வெற்றி பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது பெரியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் பெரியவர்கள்ட்ட இருந்து நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பெரியவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைந்த காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் அமையுது அதே மாதிரி போன வருஷம் பூரா மனசுக்குள்ளே என்னென்று தெரியாது ஆனால் ஒரு பயம் ஒன்று இருந்து கொண்டே இருக்குது இதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்வீர்கள் உங்களுக்கு தெரியும் மேஷராசிக்காரர்லாம் யோசிச்சா தெரியும் தைரியமான மேஷராசிக்காரர்கள் எப்போதும் தைரியமானவர்கள் ஆனால் கொஞ்ச காலமாக மனசுக்குள்ளே ஒரு பயம் இது தப்பாயிருமோ இது சரி வராதோ இதில் நட்டம் ஏற்படுமோ இதை நாங்கள் செய்யலாமா நாலு பேர் எங்களை பற்றி என்ன நினைப்பினும் இந்த மாதிரி பய உணர்வில் இருந்தீர்கள் முழுமையாக அந்த பயம் நீங்கி தைரியமான உள்ளத்துடன் காணப்படுவீர்கள் பிள்ளைகளினால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக பிள்ளைகளோட செயல்பாடு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் படிக்கலான்னு இருந்த பிள்ளை இனி படிக்க தொடங்கிடும் பிள்ளைகளுக்கு திருமணம் சரியில்லைன்னு யோசிச்சுங்கள் இனி திருமணம் கைகூடி வரும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்போன்னு யோசிச்சுகள் இனி அந்த காலங்களில் நடக்கும் ஏதோ உங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பிள்ளைகளினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் திருமணம் கைகூடக்கூடிய நாளாக அதிர்ஷ்டம் சம்பந்தமான முயற்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அற்புத ஆண்டாக இந்த முறை குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே மேஷராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி முழுமையான நன்மையை தரும் பின்னர் ரிஷபராசியை பற்றி அடுத்த இதில் பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது எல்லா ராசிக்காரரும் ஆவலோடு இருக்கீங்கள் எப்பையா எங்கட ராசி வரும் எங்களுடைய ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும் பட்ட கஷ்டமெல்லாம் போதுமையா படாத பாடு பட்டுட்டோம் பல விதத்தில் அவமானப்பட்டுட்டோம் கௌரவத்தை இழந்துட்டோம் செய்யக்கூடாத வேல்களெல்லாம் செஞ்சிட்டோம் விநாசகால விபரீத புத்தின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட காலத்தில் கெட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சிட்டோம் எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குமா மாறுதல் ஏற்படுத்துமா இந்த குரு பெயர்ச்சியாவது எங்களுக்கு நல்லதை செய்யுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் அந்த வகையில் இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் எப்பவும் மென்மையானவர்கள் நல்லவர்கள் தூய உள்ளம் கொண்டவர்கள் உங்களுக்கு 10வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் 10ல குரு 10ஐ விட்டு கிளப்போம் என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு வகையான மாற்றத்தை குரு பகவான் தந்தே தீருவர் ஒன்று தொழில் மாற்றமாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் இருப்பிட மாற்றமாக இருக்கலாம் உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையான மாற்றத்தை பற்றி இந்த குரு பெயர்ச்சி வந்தோனையே உங்களுடைய சிந்தனை சிந்திக்க தொடங்கிவிடும் எதை மாற்றலாம் இந்த வியாபாரத்தை விட்டு வேறொன்றுக்கு போவோமா
இந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு போவோமா, இந்த வீடை விட்டு இன்னொரு வீடு எடுப்போமா என்று மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக காணப்படும். சில மாற்றங்களும் நடக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாக இருக்கும். குரு இருக்கிற இடம் ஒரு மாதிரி இருந்தாலும் குருவினுடைய பார்வை பலன்கள் நல்லா இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் முழுமையாக நீங்கிடும். அதே நேரத்தில் குடும்பத்துள்ள கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு ஒற்றுமையாக இருப்பார்கள், சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை, உறவினர்கள் மத்தியே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். வெளிநாட்டு பிரயாணத்துக்காக காத்து கிடந்தவர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் கைகூடும். எனக்கு இன்னும் விசா வரலையே, இன்னும் எம்பசிலேருந்து என்னை கூப்பிடவில்லையே, நான் போட்ட விசா எனக்கு சரி வரலையே, அப்ளிகேஷன் போட சரியான டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்காமல் இருக்குது, வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்னை கூப்பிடுகின்றார்களா, எனக்கு வெளிநாட்டு பிரியான ஜாதகத்தில் வந்தோடனே என்னட்ட நிறைய பேர் கேட்கறது, ஐயா என் ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கா, நான் வெளிநாட்டுக்கு போவேனா, வெளிநாட்டில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா, வெளிநாட்டுக்கு போய் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் என்னட்ட வர நிறைய பேர் கேட்குற கேள்வி. அவர்களுக்கெல்லாம் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு யோகம் இருக்குது, உனக்கு யோகம் இல்லை, நீ போயிட்டு வரலாம், நிரந்தரமாக தங்க முடியாது, திருமணம் அங்கே நடக்காது இல்லை நடக்கும், இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். வெளிநாட்டு பிரயாணத்தை இப்போ நிறைய பேர் இலங்கையில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். வெளிநாட்டு பிரயாணம் கைகூடும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு நிறைந்த நாட்களாக அமையும். அதனால் வெளிநாட்டுக்கு பிரயாணத்துக்கு இடம் இருக்குது. புதிய தொழில் முயற்சிகள் தொடங்கக்கூடியவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்கலாம். புதுசாக ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன் ஐயா, புதுசாக ஒரு வியாபாரத்தில் இருந்து கொண்டு இன்னொரு வியாபாரத்தை நான் அங்கே தொடங்க போகிறேன், ஒரே நேரத்தில் இரண்டு வேலை செய்ய போடுகின்றேன், இவ்வளவு நாளாக எனக்கு சரி வராமல் இருக்கு ஐயா, காசை வச்சு கொண்டு இருந்தேன் எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்போ உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் இருக்கும், சரியான முறையாக உங்களுடைய பணத்தை பிரயோசனப்படுத்தி ஒரு புதிய தொழிலை நீங்கள் தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்வதற்கும் வாய்ப்பு, இவ்வளவு நாளும் ஒரு கம்பெனியில் இருந்தையா நல்லா உழைச்சி கொடுத்துட்டேன், காணும் ஐயா இனி நானாக சுயமாக ஒரு தொழில் செய்ய வேண்டும், ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைந்த நாளாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடாது, கவனமாக நிதானமாக நிதானமாக இருக்கணும், மற்றவர்கள்ட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நிசத்துக்கு ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபட்டு நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று அறிய ஆவலாக இருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்களெல்லாம் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கள்னு எனக்கு நல்லா தெரியுது. படாத 18 பாடும் பட்டுட்டம் ஐயா, நடக்கக்கூடாததெல்லாம் எங்களோட குடும்பத்தில் நடந்தது, எது எது நடக்கக்கூடாதுன்ட்டு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டுது, படாத அளவு கேவலப்பட்டுட்டோம் ஐயா, தலை நிமிர முடியலை, தலை காட்ட முடியலை, தலை தூக்க முடியாத கஷ்டம், மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிச்சதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கஷ்டம் ஐயா. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரை காலமும் அட்டமத்து சனியும் அட்டமத்து குருவும் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருந்தது. அட்டமத்து சனி நடக்கல குரு நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அட்டமத்து குரு நடக்கல சனி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், ஆனால் இதுவரை காலமும் அட்டமத்து குரு ப்ளஸ் அட்டமத்து சனி இந்த ரெண்டு துன்பங்களையும் மிதுன ராசிக்காரர்கள் தாங்கி கொண்டே இருந்தார்கள். அவமானம், கெட்ட பெயர், விரக்தி, எவ்வளவுதான் நாங்கள் ஒதுங்கி பொறுமையாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வம்பா சண்டை வந்து தீருது ஐயா, ஏதோ ஒன்று சொல்ல ஏதோ ஒன்று நடந்து போதையா, எத்தனையோ முயற்சி எடுத்தும் எல்லாம் தோல்வியில் முடியுதையா. 12 ராசியிலையும் கூடாத ராசி என்று சொல்லக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் இத்துணை காலமும் இருந்தீர்கள். இப்போ உங்களுடைய 8வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 10வது அதாவது அட்டமத்து குரு வந்து 9வது வீட்டுக்கு வருகின்றார். சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பிரிந்து வருகின்றார். நீசப்பட்ட குரு நீசத்திலிருந்து விடுதலை ஆகின்றார். இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி. இவ்வளவு நாளும் ராசியிலேயே கூடாத ராசின்னு இருந்தக்கூடிய மிதுன ராசிகள் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் பெறக்கூடிய ராசிகளோடும் மிதுன ராசியும் ஒன்றாக மாறிவிடுகின்றது. அதனால் இனி குரு பகவான் 5வது பார்வையாக பார்க்கின்றார். குருவினுடைய பஞ்சம பார்வை ரொம்ப விசேஷம். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பு நிறைந்த நாட்களாக இருக்கும்.
குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டோம், இத்தனையோ வருஷமாக பிள்ளை இல்லையா, அஞ்சு வருஷம் இல்லை, ஆறு வருஷம் இல்லை, கல்யாணம் முடிச்சு மூன்று வருஷமாச்சு, எல்லாரும் கேட்குறாங்க பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையான்னு. வெக்கமாக இருக்கையா, உங்களுக்கு எல்லாம் குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடியது வாய்ப்பு இந்த குரு பேச்சியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகள் படிக்கலைன்னு கவலைப்பட்டீங்களா, இனிமேல் பிள்ளைகள் படிக்கும். பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயில்லைன்னு கவலைப்பட்டீங்களா, பிள்ளைகள் ஏதோ பிள்ளைகள் சம்பந்தமான நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் திருமணத்திலையும் ஒரு விஷயம் நடக்க போகுது. திருமணம் சம்பந்தமாக ஐயா என்னோட மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கல, என்னுடைய மகனுக்கு நல்ல பெண் கிடைக்கல, இந்த மாதிரி திருமணம் இல்லை, ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குறோம் பொருந்தது இல்லை, ஜாதகம் பொருந்தினா ஆக்களை பிடிக்கிறதில்ல, ஆக்களுக்கு பிடிச்சா ஜாதகம் பொருந்ததில்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி திருமணம் கைகூடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீங்கி திருமணம் கைகூடும், நல்ல வரன் அமையும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. உங்களுக்கு இவ்வளவு நாளும் இருந்து வந்த அவமானங்கள் நீங்கி மதிப்பு மரியாதை உயரப்போகுது. சில அதிர்ஷ்டங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்தல யாத்திரைகள் ஆன்மீக சுற்றுலா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதரர்களினால் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் சுப காரியங்களும் நடக்கும். நீங்கள் விஷ்ணுவை வழிபட்டு வந்தால் இன்னும் நன்மைகள் நடக்கும். நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வாழ்த்துக்கள்.